வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொலியில் பௌர்ணமி இரவு எட்டு மணியை தவற விடாதீர்கள் மறவாமல் பௌர்ணமி தீபம் ஏற்றிடுங்கள் என்ற ஒரு தொகுப்புடன் மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் ஆன்மீகம் மற்றும் வழிபாட்டிற்குரிய மார்கழி மாதத்தில் பௌர்ணமி திதியானது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை காலை எட்டு நாற்பது மணி அளவில் துவங்குகிறது செவ்வாய்க்கிழமையன்று துவங்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது மறுநாள் முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை காலை ஒன்பது பதினெட்டு மணி வரையில் பௌர்ணமி திதி உள்ளது எனவே பௌர்ணமி திதி பூஜை செய்ய எண்ணுபவர்கள் இருபத்தி ஒன்பது டிசம்பர் செவ்வாய்க்கிழமையன்று இரவு செய்திடலாம் இம்முறை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசேஷ பௌர்ணமி என்பது அதிசயம் வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று தாங்க சொல்லியாகணும் எனவே இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடிய ஒரு மூன்று வித பூஜைகள் உள்ளது அதனையே இந்த காணொலியின் மூலம் உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் இந்த வழிபாட்டு முறைகளை இந்த முறை பின்பற்றி பாருங்க நிச்சயமாக பௌர்ணமி பூஜை செய்த திருப்தி உங்களிடத்தில் கிடைக்கும் வாங்க காணொலிக்குள்ள போலாம் இந்த காணொலி சற்று நீண்ட பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியது இந்த காணொலியில் கிடைக்கப் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காணொலியை தொடங்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினம் என்றாலே அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு தினமாகவே சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது பொதுவாக திருவாதுரை நட்சத்திரத்தை ஒட்டி வருவதுண்டு அதேபோல இம்முறை இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் திருவாதுரை நட்சத்திரமும் உள்ளது இன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டுக்கு பிறகு திருவாதுரை நட்சத்திரம் துவங்குகிறது எனவே திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினத்தில் நடராஜரை வழிபடுவது மிகவும் சிறப்பு உடன் பெண்கள் தங்கள் கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க இன்றைய தினத்தில் நடராஜரை வழிபடுவதும் சிறப்பு திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இன்றைய பௌர்ணமியில் திருமணமான பெண்கள் கணவனுக்காக விரதம் இருக்க உகந்த நாளாகவே சொல்லப்படுகிறது மேலும் திருமணமான பெண்கள் இந்த திருவாதுரை நோன்பு எடுத்துக்கொள்வது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய ஆயுளுக்கும் பலத்தை சேர்க்கிறது திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்து நடராஜர் அம்பாளை வழிபடுவதன் மூலம் திருமண பாக்கியம் கூடிய விரைவிலே கைகூடி வரும் திருவாதுரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி தினத்தன்று திருமணமான பெண்களை தவிர திருமணமாகாத ஆண் மற்றும் பெண்கள் விரதம் இருக்க உகந்த நாளாகவே சொல்லப்படுகிறது இன்றைய தினத்தில் குடும்பத்தினருடன் சேர்ந்து நடராஜரை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி பிறக்கும் பொதுவாக திருமணமான ஆண்களுக்கான விரதம் இருப்பதற்கு இன்றைய நாள் ஏற்புடைய நாளாக இல்லை என்று சொல்லப்படுகிறது எனவே திருமணமான ஆண்கள் திருவாதுரை நட்சத்திரம் அன்றைய தினம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று குடும்பத்தினருடன் சேர்ந்து பௌர்ணமி வழிபாட்டிலும் நடராஜர் வழிபாட்டிலும் தாராளமாக ஈடுபடலாம் நல்ல கணவன் கிடைக்க கணவன் தீர்காயுளுடன் இருக்க பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த நாளும் சிறப்பாகவே சொல்லப்படுகிறது இன்றைய தினம் காலையில் இருந்தே பெண்கள் விரதத்தினை தொடங்கிடலாம் இன்று குளித்த பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெண்கள் காலையில் வழிபாடுகளை செய்திட வேண்டும் தொடர்ந்து இன்று வீட்டில் பூஜை அறையில் சிவன் பார்வதியுடன் இருக்க குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய படத்தின் முன் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்திட வேண்டும் தொடர்ந்து திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற இன்றைய தினம் சிறப்பாக சொல்லப்படுகிறது திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோன்பு கயிறாக இன்றைய தினத்தில் கட்டிக்கொள்ளலாம் இந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரங்களைத் தவிர திருவாதுரை நட்சத்திர இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் மஞ்சள் சரடினை பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாலையில் நடராஜர் வழிபாடு அல்லது கோவில்களில் நடைபெறும் சிவன் வழிபாட்டில் கலந்து கொண்டு இன்றைய விரதத்தினை நாம் முழுமையடைய செய்திடலாம் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு இரண்டாவது வழிபாட்டு முறையாக சொல்லப்படுவது நம்ம வீட்டிலே இரவில் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறையாகும் இரவில் பௌர்ணமி நாளில் சந்திரனை வழிபாடு செய்வது அவசியம் பொதுவா ஜாதகத்தில் சந்திர திசை சந்திர புத்தி நடப்பவர்கள் அவசியம் பௌர்ணமி நாட்களில் சந்திர வழிபாடு செய்திட வேண்டும் இந்த இரண்டாவது சந்திர வழிபாட்டு முறை என்பது நம்ம வீட்டில் இரவு எட்டு மணிக்கெல்லாம் செய்யத் தொடங்கிடலாம் வீட்டின் வெளியே ஒரு மேஜையை வைத்துக் கொள்ளுங்க அதன் மீது ஒரு வாழை இலை வைத்திட வேண்டும் பின் அதன் மேல் ஒரு கிண்ணம் நிறைய பால் வைத்திட வேண்டும் சில இனிப்பு பலகாரம் மற்றும் பழங்களை வாழை இலையின் மீது நம்ம வைத்திட வேண்டும் தொடர்ந்து சந்திரனுக்கு தூப தீப காண்பித்து சந்திரனை வணங்கிக் கொள்ள வேண்டும் சந்திரனை வணங்கும் போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரத்தை உச்சரியுங்க தொடர்ந்து சந்திரனுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் இன்றைய தினத்தில் ஜபித்தலும் சிறப்பு இவ்வாறு இந்த பூஜையை இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு உங்க வீட்டு முன் செய்திட வேண்டும் சந்திரன் என்பவன் மனோகாரகன் ஆகவே சந்திரனின் வழிபட நம் மனதில் உள்ள கவலைகள் விலகி மன ஏற்படும் வீண் பயம் தேவையில்லாத பதற்றம் மனசலனம் போன்ற மன ரீதியான அனைத்து சங்கடங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்றால் இந்த சந்திர தரிசனமே மறவாதீங்க சந்திர தரிசனம் செய்யும் நிமிடங்களும் சந்திர தரிசனத்திற்கு பின் நாற்பத்தைந்து நிமிடங்களும் யாரிடமும் பேசாமல் இருப்பது மன அமைதியை மட்டுமின்றி நம் மனத்திற்கு சாந்தத்தையும் கொடுக்கும் இவ்வாறு இந்த மார்கழி மாத விசேஷ பௌர்ணமியில் மட்டும் இல்லங்க ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிகளிலும் செய்து வாருங்க நிச்சயமா சந்திரனை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் பண தீர்க்கச் தீர்க்க செய்யும் தொடர்ந்து மூன்றாவதாக சொல்லப்படுவது பௌர்ணமி காலங்களில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய லட்சுமி மந்திரம் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் நீங்க இந்த வழிபாட்டு முறையை தாராளமாக செய்திடலாம் பால் பாயாசம் கற்கண்டு வெற்றிலை பாக்கு கொஞ்சம் பழங்கள் போன்றவற்றை வைத்து இன்றைய தினத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடலாம் ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமாக இருப்பது சிறப்பு அப்படி இல்லனா நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் அதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க இந்த பூஜையையும் நாம் மாலையில் செய்வது மிகவும் சிறப்பு இந்த காணொளியில் கொடுக்கப்பட்டிருக்கும் திரையில் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிப்பதன் பலனாக நம்முடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் விருத்தி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கப்பெறும் இன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி அம்மன் முன் அமர்ந்து நம்ம சொல்லணும் அப்படியும் இல்லனா குறைந்தது இருபத்தி ஓரு முறையாவது இன்றைய தினம் நாம் சொல்லியாகணும் மகாலட்சுமியிடம் வளமான வாழ்வை தந்தருள வேண்டிக்கொள்ளுங்கள் தீபம் நின்ற பிறகு அந்த தீபத்திரையில் உள்ள கருக்கை லட்சுமி தேவியை நினைத்து நம்ம நெற்றியில் ஈட்டுக்கொள்ளலாம் இது நம்ம இன்றைய பௌர்ணமியில் செய்யக்கூடிய மூன்றாவது வழிபாட்டு முறையாகும் இந்த மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானதுங்க இன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மூன்று வித வழிபாட்டு முறையை இந்த காணொலியின் மூலம் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் குறிப்பா திருவாதுரை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நடரா ராஜருக்கு விரதம் இருந்து வழிபடும் முறை தொடர்ந்து இன்றைய மூன்றாவதாக நம்ம செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டு முறை என ஒரு மூன்று வித வழிபாட்டு குறிப்புகளை இந்த காணொலியில் நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நிச்சயமா இந்த வழிபாட்டு முறைகள் குறிப்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் மந்திரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்க இதே போல பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளோட வெகு விரைவில் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீசுவதால் அது மற்றவர்களுக்கு ஆபத்தாக வருகிறது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கூட இதுபோல் அவற்றை மிதித்துவிட்டு செல்கிறோம் இதனால் வரும் ஆபத்துகள் என்ன இதிலிருந்து எப்படி தப்புவது என்பதை தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கிறோம் வீதியில் நடக்கும் பொழுது கவனக்குறைவினால் திருஷ்டி சார்ந்த பொருட்களை தெரியாமல் மிதித்துவிடுகிறோம் முச்சந்தியில்